வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ். ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதாவது லாக்டவுன் வந்து வர 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 2 வாரத்துக்கு முழு ஊரடங்குன்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க. இதை தான் நாங்கள் வெயிட் பண்ணுங்கள் புதிய அரசு வந்ததுக்கப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் திருப்பூருக்கும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்றுமதி அதாவது அத்தியாவசிய பொருளுக்கு தடை இல்லை, பால், மருந்து பொருட்கள், செய்தி இந்த மாதிரி எதுவும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் முகக்கவசம், அந்த பாதுகாப்பு கவசம் ஆடை தயாரிக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களுக்கும் ஒரு விலக்கு வந்திருக்கு. என்னென்னா, அந்த நிறுவனங்கள் இயங்கிக் கொள்ளலாம். அரசு விதிமுறைகளின்படி அந்த கையுறை அணிஞ்சுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், அப்புறம் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், 50% பணியாளரோட ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி அந்த அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்கள் இயங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி ஏற்றுமதி நிறுவனங்களுக்காக இந்த ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, உதாரணமாக இப்போ ஒரு ஏற்றுமதி ஆர்டர் எடுத்து அந்த பனியன், இந்த டிஷர்ட், இந்த மாதிரி ஆடைகள் தயாரிக்கூடிய நிறுவனங்களுக்கு கலர் ஏற்றி கொடுக்கறது, சாயம் போட்டு கொடுக்கறது, ஸ்டெண்டரிங், ரைசிங், அதோடைய வேல்யூ ஆடட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங், பிரிண்டிங், இப்படி நிறைய அந்த வகைகள் வரும். அதாவது சிம்பிள், ஏற்றுமதிக்கும் ஏற்றுமதி சார்ந்த ஒரு சார்பு தொழில், ஜாப் ஒர்க்கர்ஸ், அந்த சார்பு தொழிலுக்கும் தடை இல்லை. ஆனால் அரசு விதிமுறைகள் பிரகாரம் அவங்க என்ன செய்யணும், அந்த சமூக விலகல், கையுறை, மாஸ்க் இதெல்லாம் பயன்படுத்தி தான் வேலை செய்யணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. இப்போது அது சம்மந்தமாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்துடைய தலைவர் மிஸ்டர் எம் ராஜா சண்முகம் சார்கிட்ட நாங்கள் வந்து பேட்டி கேட்டுட்ருக்கோம். அவரும் வந்து இப்போ தொலைபேசி மூலமாக பேச போகிறாரு. அதில் என்னென்ன விதிமுறைகள், எப்படியெல்லாம் திருப்பூர் இயங்க போகுது, தொழிலாளர்கள் எப்படிலாம் வேலைக்கு வரலாம், எப்படி அவங்களுக்கு சாப்பாடு வசதி, போக்குவரத்து வசதி எல்லாமே சொல்ல போகிறாரு. அது அடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திருப்பூரை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், பிஸ்னஸ்கள் இயங்கும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் போட போகிறோம். அது சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ தயாராக இருங்க, நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தொழிலாளர்களுடைய நிலை, தொழில்துறையோட நிலை எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். வேலைவாய்ப்பு, தொழில்வாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் போடுங்க. ஏன்னா இந்த கருத்தை வந்து மிஸ்டர் ஆடிட்டரில் வந்து ஆடிட்டர் மிஸ்டர் சார் பரமசிவன் சார் தான் கூப்பிட்டு சொல்லியிருந்தார். சார், திருப்பூரில் வந்து இப்போது எப்படி இயங்க போகிறாங்க, என்ன எதுன்றது எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாரு. வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவரே கூப்பிட்டு சொல்லியிருந்தார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தகவல்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமான அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிடுவோம். பேட்டி எடுத்துகிட்டு இருக்கோம், அடுத்த வீடியோ ரெடி பண்ணிடுவோம். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் நியூஸ். தேங்க்யூ.